ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்லிங் பேக் ஹாலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் இல்லை ஒரு வெஸ்டர்ன் டைப்பாகவும் போடுற மாதிரி உள்ள ஒரு சில ஸ்லிங் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் காட்டப்புற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அமேசானில் வந்து சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சேல் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ரேட்டோட கம்மியாக வந்து ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சேல் டேஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்லிங் பேக்காக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் காட்ட போடுறது இது தான். ஸோ இது வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலர். ஓகே, இதுதான். ஸோ இது வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலர் அண்ட் ஒரு கேர்ள் வந்து ஃப்ளவர் வச்சுருக்கிற மாதிரி இப்படி தான் இருக்குது. டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இதில் ஒரு இது டேக் ஒரு பேட்ச் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. ஒரு லெதர் மாதிரி ஃபீல் ஆகுது, சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்லிங் பேக்கோட அந்த ஹேண்டில் வந்து ஸோ இப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்குது. அண்ட் இந்த ஜிப்போட குவாலிட்டியும் செமையாக இருக்குது. இதோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ தான் கீழே கேப் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து நார்மலாக நம்ம வெஸ்டர்னுக்கு போட்டால் செமையாக இருக்கும். ஸோ நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. நம்மளுக்கு நார்மலாக வந்து சின்ன கம்மியான திங்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஜிப் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து சேம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இந்த மாதிரி ரவுண்டு இது வந்து போடும்போது கொஞ்சம் நம்ம நல்லாயிருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. ஸோ இந்த ஹேண்டோட குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஸோ இதோட ரேட் எல்லாம் வந்து கீழே நான் சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்லிங் பேக் வந்து இது தான். நல்லா குவாலிட்டியாகவும் டிசைன் வைஸும் வந்து நல்லாயிருக்கு. நல்லா யூனிக்காக இருந்ததுனால நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தான் ஸோ நான் சூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்லிங் பேக் இது தான். ஓகே, செகண்ட் ஸ்லிங் பேக்குள்ளே போகலாம். செகண்ட் வந்து இது தான். ஸோ இது வந்து ஒரு க்ரீன் லைட் டார்க் க்ரீன் லைட் க்ரீன் அப்புறம் ஒயிட்டு நல்ல டார்க் க்ரீன் இப்படிங்கிற ஒரு 1, 2, 3, 4 கலர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல காம்பாக்டாக நல்லா இருக்குது. அண்ட் இதோட இந்த ஸ்லிங்கு வந்து நம்ம போடுறதுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக நல்ல குவாலிட்டியில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஜிப் டைப்பும் பாருங்கள், இங்கேருந்து இருக்குது. நம்மளுக்கு வந்து சில இது ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சு எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி இருக்கும். ஸோ இது வந்து நல்ல கீழேருந்து ஜிப் கொடுத்துருக்காங்க. இங்கே வர எண்ட் வரைக்கும் இருக்குது பாருங்க. ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ உள்ளே எடுத்துறேன். ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது. அண்ட் நடுவில் வந்து ஒரு சென்டர் ஜிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்டர் ஜிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் வந்து நம்மளுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடலாம், ட்ரெடிஷ்னலாகவும் போடலாம், அண்ட் வந்து வெஸ்டர்னாகவும் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் அந்த மாதிரி கலர். ஸோ வந்து அதனால் நான் இது சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஜிப் குவாலிட்டி அண்ட் உள்ள இல்லையா கிளாத்து அதோடய குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஸ்பேஷியஸாக நம்ம ஃபோனு நம்மளோட சின்ன சின்ன திங்ஸ் நம்ம வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகிற திங்ஸு எல்லாமே வந்து சூப்பராக உள்ளே கேரி பண்ணலாம். ஸோ இதோட குவாலிட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் வந்து நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்னங்கிறத சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன். அப்படி சைடில் ஆட் பண்ணலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன், அது மூலமாக போய் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இதுதான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். செகண்ட் ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி வந்து நான் சூஸ் பண்ணியிருந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர். ஸோ இது வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணது இல்லை அப்படிங்கிறதுனால சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லிங் பேக் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஹேண்டில் இப்படி தான் இருக்குது. இங்கே வரைக்கும் இந்த மாதிரி லெதரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி
சங்கிலியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி பிளாக் அண்ட் காப்பரில் வந்து இந்த இது இருக்குது, தெரியுதா? பிளாக் அண்ட் காப்பரில் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான், இதை அவுத்த மாட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிப் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதோட குவாலிட்டி வந்து அந்த கிளாத்தோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது. டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ்னு இந்த இதில் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து உள்ளே இப்படி தான் இருக்குது. உள்ளே ஒரு கப்பா ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, தெரியுதா? தெரியுதா? தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளேயும் வந்து டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு பிரிண்ட் இந்த மாதிரி பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. உள்ளே வந்து ஒரே ஒரு இது தான், அண்ட் ஒரு நம்மளுக்கு குட்டி காயின் அதெல்லாம் போடுற மாதிரி ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இது காம்பாக்டாக குட்டியாக நம்மளுக்கு வந்து வெளியே போகும்போது கொண்டு போகிற மாதிரி, கொஞ்சம் திங்ஸ் கொண்டு போகிற மாதிரி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிரிண்டர் வந்து வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது, ரெட்டு ப்ளூ அந்த நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருந்தது. எனக்கு இது பிடிச்சிருந்தது, அதனால நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். டிசைன் வைஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுதான் மெயின், இது வந்து நல்லா இருந்தால் நம்ம போட்டாலே இந்த இது இந்த மாதிரி செயின் வந்தாலே நம்ம போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் நான் ஃபைனலி நான் சூஸ் பண்ணேன், தேர்ட் ஸ்லிங் பேக். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதோட டீட்டெயிலும் இதோட ரேட்டும் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக போய் கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மூணு ஸ்லிங் பேக்கும் தான் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன், மறுபடியும் சொல்லிக்கிறேன். இது மூணுமே வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மூணுமே வந்து குவாலிட்டி வைஸ் டிசைன் வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. நல்ல குவாலிட்டியாக நம்ம வாங்கணும் அப்படின்னா தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ மூணுமே வந்து எனக்கு நல்ல குவாலிட்டியில் ரிசீவ் ஆகுது. இதில் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான், மூணில் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மூணில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை.